இந்த உலகத்துல எல்லா வியாதியும் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் நம்மளது. வந்து அடிக்கிறீங்க இந்த இசையோட வரலாறு ஒன்று இருக்கு. ரெடி 1 2 3 Hey guys, welcome back to Traditional 24. Now உங்க விக்னேஷ். எங்கடா நம்ம கூட்டமா இருக்க பேக்ரவுண்ட்லாம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாக்குறீங்களா? சோ சிதம்பரத்துல இருக்கோம் நம்ம. சோ சிதம்பரத்துல உள்ள நடராஜர் கோயில வந்து இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் தேர் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுக்காக தான் நம்ம இங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ உங்களால இங்க வர முடியல, நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை பார்த்து நீங்க வந்து சாமியை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து தேர் சம்பந்தமான ஒரு இதுதான். சோ லாஸ்ட் எண்டிங்ல வந்து இந்த கோயில்ல உள்ள தீட்சிதர் வந்து ஒரு சூப்பரான ஒரு நம்மளுக்கு ஒரு தகவல் சொல்லுவாங்க. அதையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர பார்த்தோம் எப்படி இருக்குன்றத பார்த்திருப்பீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க, இந்த தேருக்கு முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் கிளம்பணும் அப்படின்னா அது மேல தாளத்தோட தானே கிளம்பும். ஸோ அந்த இதை நீங்க சைட்ல கேட்டுட்டு இருப்பீங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள போய் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நடராஜர் தெரு இழுக்கக்குள்ளே சைடில் பேக்ரவுண்டில் சூப்பரான ஒரு மியூசிக் வரச்சு பார்த்தீங்களா. ஸோ அதை வாசிக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். ஸோ இந்த இவங்களை பற்றி டீட்டெயில் கேட்போம். டீட்டெயில் கேட்டு முடித்தனக்கப்புறம் இதோட மியூசிக்கு பக்காவாக உங்களுக்காக இருக்குது, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்லுங்கள் உங்கள் பேர். எங்கள் பேர் வந்து சிவ ஆ அருண்குமார். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து வந்திருக்கிறோம். மகாதேவ உழவார பணி மற்றும் மகாதேவ சிவ போதகன வாத்திய குழு நாங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். கா தட்சிணாமூர்த்தி, அடியேன் திருமாகரிலிருந்து வருகிறேன். இந்த வாத்தியத்தில் ஒரு 8 வருட காலமாக இந்த இசையோடு சேர்ந்து என்னை உடலையும் நான் அர்ப்பணித்து கொண்டு வருகிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவாமி சுவாமி சுவாமி, இசை 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 மட்டுமே. இந்த இசை எப்படி உருவாகுது என்று கேட்டால், கைலாயத்தில் கைலேயநாத பெருமானுடைய கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் ஆடக்கூடிய வாத்தியமாக விளங்கக்கூடியது திரு கைலாய சிவபூதகண வாத்தியம். இந்த பூதகணங்கள் வாத்தியங்களையே சிதம்பரத்தில் கோயில் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலேயே வாசிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தில்லை 3000 தீட்சிதர்கள். இந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் ரெண்டு முனிவர்கள், பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள். அந்த பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் இந்த நடராஜ பெருமானை தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்று இங்கு கடும் காலமாக தவம் கொண்டு செய்து வருகிறார்கள். தவம் செய்து வருகின்ற பொழுது சுவாமி கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு வரப்போறாரு. இந்த ஊருக்கு பேர் கோயில் என்று பேர், முதல் பேர். அதுக்கப்புறம் தில்லை என்று பேர் சூடியது. நாடு சுவாமி ஆடியதனால தில்லை பெருமான் பூத்த பெருமான் என்று இந்த திருத்தலத்துக்கு ஒரு பேர் வந்தது. அப்படி வரும்போது கிண்ணரர் சம்புடர் சித்தி வித்யாதர கரணகாண்டர தபோதன அஷ்டத்துக்கு பாலக எழுதி கொடு பிரம்மா யம தர்மராய சந்திர சூரியர் ஆகாயவாணி அஞ்சு ஊரை காக்கும் ஐயம் பிடாரி வாழ்வு குபேரன் கர்ணன் தேவேந்திரன் இப்படி சொல்லும் முக்குத்தி முக்கூடி தேவர்களும் இந்த பூலோகத்துக்கு வரப்போறாங்க. எப்படி வரப்போறாங்கன்னா, தேவகணங்கள் சூழ பூதகணங்கள் சூழ கைலாயத்திலிருந்து வாத்தியத்தோட பூதகணங்கள் இந்த கோயிலுக்கு மண்ணில் இறங்குறாங்க. அப்போ சுவாமி என்ன சொல்றாருன்னா, பதஞ்சலி வியாக்கிரபாதவரை மட்டும் உள்ள கூப்பிட்டு வச்சு இந்த பொற்சபையா இருக்கக்கூடிய சபையில ஏற்றி ரெண்டு பேரை உள்ள வாங்க, நான் தாண்டவத்தை ஆடுறேன் நீங்க பாருங்கன்னு சொன்ன உடனே, இங்க வந்துக்கிறத நான் மட்டும் பாக்கிறதுக்கு வரல, இங்க வந்துக்கிற தேவர்கள் முக்கூடி முக்கூடி தேவர்களும் எல்லாருமே உங்க தாண்டவத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு கதவை திறந்துட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்ப இசைக்கப்பட்ட இசை வாத்தியம், காளையொடு துந்துவிகள் சங்கு குழல் யாழ் முழவு காமருவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர் ஏற்றிமணி மாகருளால், இந்த மாதிரி நால்வர் பெருமக்கள் பாடிய தேவாரங்களையும் திருவாசகங்களையும் அதிகமான இசைக்கருவிகள்லாம் வச்சு பாடியிருக்காங்க. ராவணன் கையில் இருக்கக்கூடிய யாழ் யாழ்மொழி வீணைன்னு இப்போ வந்தது. அந்த வீணை வீட்டி சாமகான ராகத்தை வாசித்ததினால்தான் சிவபெருமான் தன்னை மறந்து கால் கட்டவர்களை கைலாய பதவியிலிருந்து எடுத்த உடனே தான் ராவணன் தன் கைலை மலையை தூக்கினார். அப்பேற்பட்ட இசைக்கருவியாக விளங்கக்கூடியது இந்த திருக்கைலாய சிவபூதகண இசை. இந்த இசையாகப்பட்டது இங்கு அடியார் பெருமக்கள் வாசிக்கின்றார்கள், அனைத்தும் பூதகணங்களாக இருந்து இறைவனுக்கு வாசிக்கின்றார்கள். அப்படி இசைக்கும் போது ஆனந்த நடராஜ பெருமானாக திருவடி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவுக்கரச பெருமான் சொல்றார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் விண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பிற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதை மாநிலத்தேன்றார். இந்த பிறவி போனா நடராஜ பெருமானை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக முற்றி கிடைக்கும் என்று இந்த கோயில் தலபுராணம் சொல்லுது. நான் சொல்லவில்லை, கோயில் நம்ம அருளாளர்கள் பெருமக்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இசைக்கக்கூடிய இசைக்கருவியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை வாத்திய திருக்கூட்டங்களும் இசை சிவபூதகண இசை வாத்திய திருக்கூட்டங்களும் இக்கோயிலுக்கு வந்து, இது சாதாரண வீதி கிடையாது, எல்லா ஊர்லேயுமே வந்து தேருக்கு குதிரை கட்டுவாங்க, ஆனால் இந்த கோயிலுக்கு நடராஜ பெருமானுக்கு குதிரை கிடையாது. சேந்தன் பாடியினால தேர் ஓடியது என்று திருப்பல்லாண்டு பாடி இத்தேரை ஓடி காட்டிய பெருமான் சேந்தனார் பெருமான். அப்படி அப்பேற்பட்ட இருக்கக்கூடிய கனகசபேச பெருமான் தேரில் வந்து வளம் வருது கொண்டிருக்கிறார்.
பத்தர்களும் அடியார் பெருமக்களும் குடைசூட நடராஜ பெருமானை தரிசனம் செய்து அவருடைய திருவடியை பொன்னார் திருவடியை தலைமையில் சூட்டிக்கொண்டு எல்லாரும் இறைவனடி சேர வேண்டும் என்று இந்த ஆன்மா பக்குவம் அடைய வேண்டும் என்று இசையோடு சேர்ந்து இறைவனை நாடுவோம், இசையோடு சேர்ந்து இந்த உடலும் பக்குவம் அடைவோம், இசையோடு சேர்ந்து இந்த ஆன்மாவும் இறைவனடி சேரும் என்று இந்த நடராஜ பெருமான் திருவடியை பொன்னார் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். அரகரம பார்வதி பதயே. ரெடி, 1 2 3. Ha ha ha.
இங்க பாருங்க நம்மகிட்ட கொஞ்சமா பூசுங்கன்னா அவர் இங்க பூசுனது மட்டும் இல்லாம இங்க எல்லா இடத்துலயும் பூசி விட்டாங்க. ஸோ வீடியோக்காக தான் கம்முன்னு இருந்தேன். மற்றபடி நம்ம வந்து நடராஜரோட ஒரு தீவிர பக்தனு, அதனால நான் இப்படி தான் இருப்பேன். மோஸ்ட்லி எல்லா ஊர்லலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பேன். ஸோ வீடியோவில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஸோ இது போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இது வீடியோ எடுக்கிறோம், எதுவுமே போடலையே, விபதியாக பூசலையாகாமல் பூசாமல் எடுக்கிறோம் அப்படிலாம் நினச்சேன். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஸோ பசங்கள்கிட்ட கேமராமேன்கிட்ட கேட்டேன், நான் இதுவே உனக்கு நல்லா இருக்கு, நான் சூப்பராக இருக்கு, நான் இது இப்படியே வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால தான் இப்படி வச்சு பேசுகிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மேபி அடுத்த வீடியோலையோ இல்லை எப்பயாவது ஒரு வீடியோலையோ கண்டிப்பாக இங்கே இந்த தேர் தரிசனத்துக்குலாம் என்னென்ன ஃபுட் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா அந்த ஒரு 10-15 நாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுட்டு ஃபேமஸான வெளியூர்லேருந்து வந்து கடலாம் போடுவாங்க, அதெல்லாமும் காட்டுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இந்த தேரை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோயிலோட தீட்சிதர்கள்ட்ட கேட்போம். ஸோ வாங்க சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? என் பேர் டி கே கண்ணன் தீட்சிதர்னு பேர். நடராஜ பெருமானுக்கு தொண்டு பண்ணுறதுக்காக இந்த ஜென்மாவில் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா நடராஜ பெருமான் தாண்டவம் செய்ய செய்ய இந்த பிரபஞ்சம் உண்டாயின்னு இருக்கு. அதுதான் வேதத்துலேயும் தேவாரத்துலேயும் சொல்லப்பட்டது. நடராஜ பெருமான் இங்கே வந்து ஆனந்த தாண்டவம், பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் பண்ணிட்டுருக்கார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரக பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் பண்ணிட்டுருக்கார். அந்த தாண்டவத்தினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக தான் எம்பெருமான் வெளியில் வரார். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் எல்லா வியாதியும் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் நம்மளது. எல்லா மக்களும் நல்ல வாழ எல்லாம் வல்ல நடராஜ பெருமான பிரார்த்தனை. திருச்சி திரம்பலம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க, நீங்கள் வந்து ஒன்று ஒன்று தான் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே. ஸோ அவங்க எப்படி இப்படிலாம் வாசித்தாங்க, தேர் எப்படி இப்படிலாம் எழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா தேர் வந்து காலையில் வந்து கரெக்டாக ஒரு 7:30 ஆரம்பிக்கும். அப்போ அந்த கீழ வீதியிலேருந்து இழுத்துட்டு வந்து திரும்ப கீழ வீதியில் விடுவாங்க நிலையில். அது வந்து கரெக்டாக ஒரு 6:30-7:00 ஆகிடும் ஈவினிங். ஸோ மறக்காமல் நீங்கள் தேர் தரிசனம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் மாஸ்க் போட்டுன்னு கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஸோ என்ன தான் கவர்மெண்ட் வந்து சொன்னாலுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மேலே உள்ள நம்பிக்கைலாம் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆள்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஊரில் உள்ள ஃபுட்டை தான் டேஸ்ட் பண்ண போவோம். ஸோ இது சிதம்பரமாச்சே கொஞ்சம் காட்டுவோமே, அது இல்லாமல் எங்கள் ஊர் தேர் தரிசனம் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்லி காட்டணும் இல்லையா, அப்போ தானே எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லி யாருமே இன்ன வரைக்கும் காமிச்சதில்லை, அதுக்காக தான் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு சூப்பரான ஃபுட்டோட நான் உங்களை வேறு ஊரில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, சி த நெக்ஸ்ட் வீடியோ.